ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமாராணி கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கிரேப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாம் பண்ணுறதுக்காக நான் 3/4 கிலோ அளவுக்கு கருப்பு திராட்சையை வந்து எடுத்திருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஜாம் பண்ணுறதுக்காக 3/4 கிலோ திராட்சைக்கு நான் 1/4 கிலோ ஒயிட் சுகர் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து நார்மல் மிக்சி ஜாரில் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா வடிகட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம கொட்டையோடு சேர்த்து அரைக்கும் போது நர நரன்னு இருக்கும். அதனால நான் வந்து ஜூஸரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இது வந்து ஒரே டைம்ல அரைக்க முடியாது, அதனால ரெண்டு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு திராட்சையும் பாதி அளவுக்கு சுகரும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், அரைச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு கப்ல வந்து ஊத்திக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்க, சூப்பரா ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். 1.5 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும், நல்லா கெட்டியா இருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. இந்த ஜாம் வந்து பிஸ்கட்ஸ், பன், அதுக்கப்புறம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1.5 மாசம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாத சூப்பரான ஹெல்த்தியான ஜாம் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உமாராணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.